நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரசு வேலைக்கு வந்து காத்திருக்கவங்களா உங்களுக்கான ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசு வேலை வாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கான 1377 காலத்துக்கான ஒரு அரசு வேலை வாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. நவோதயா வித்யாலயா சமித்ரி போஸ்ட்லேருந்து அறிவிக்கப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்பு ஜாப் அப்ளிகேஷன் எனிவென் இந்தியா எலிஜிபிலிட்டி 15 ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் நேம் சேலரி செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை டேட்டாக நம்ம டீட்டெயிலாக பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஆடிட் அசிஸ்டன்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் லீகல் அசிஸ்டன்ட் ஸ்டீனோகிராஃபர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் குரூப் சி கேட்டரிங் சூப்பர்வைசர் ஜூனியர் செக்ரட்டரிஸ்ட் அசிஸ்டன்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் லேப் அட்டண்டன்ட் மெஸ் ஹெல்பர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த மாதிரி பட்ட போஸ்ட் என்ன வேகன்ஸ் வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 1377 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு என்ன நம்ம வந்து சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 44,900 தொடங்கி 142,400 வரைக்கும் கொடுக்கப்படும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 உள்ள இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு டிகிரி வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 35,400 தொடங்கி 112,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுங்க. மினிமம் 23 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 33 வயசுக்குள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வேலைவாய்ப்பு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆடிட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,400 தொடங்கி 112,400 வரைக்கும் பர் மந்த் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள அப்ளை பண்ணுற மாதிரியும் பிகாம் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35,400 தொடங்கி 112,400 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 32 வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும் மாஸ்டர் டிகிரின்னு முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லீகல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 35,400 தொடங்கி 112,400 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 23 வயசுலேருந்து தொடங்கி 35 வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரியின் லா முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து 25,500 தொடங்கி 81,100 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 18-27 வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12th படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,500 81,100 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கவங்க ஐடி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேட்டரிங் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு வந்து 25,500 81,100 வரைக்கும் சம்பளமும் 35 வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் பேச்சுலர் டிகிரின் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 19,900 தொடங்கி 63,200 வரைக்கும் சம்பளமும் 18-27 வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுங்க. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட் இந்த வேலை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,900 63,200 வரைக்கும் 18-27 வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு சீனியர் கிளாஸின் 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பிளம்பர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் 19,900 தொடங்கி 63,200 வரைக்கும் சம்பளம் 18-40 வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேப் அட்டண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 18,000 தொடங்கி 56,900 வரைக்கும் கொடுக்கப்படும் சம்பளம் 18 வயசுலேருந்து தொடங்கி 30 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரியும் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இல்லைனா டிப்ளமோ இன் லெபாரேட்டரி டெக்னாலஜி டிஎன்எல்டி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. மெஸ் ஹெல்பர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் 1 18,000 தொடங்கி 56,900 வரைக்கும் சம்பளமும் 18-30 வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மல்டி ஸ்டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து 18,000 தொடங்கி 56,900 ரூபாயும் 18-30 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரியும் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 ஓபிசி கேட்டகரி வந்து 3 பிடபிள்யூ கேட் வந்து 10 வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணது வந்து டைப் ரைட்டிங் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி வேலூர் திருநெல்வேலி
அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூ கண்டிஷன் வந்து 500 ரூபாயும் ஜென்ரல் கேட்டகரி வந்து 1500 ரூபாயும் கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு போஸ்ட்டுக்கு மட்டும் 500 ரூபாயும் 1500 ரூபாயும் அதர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூ போஸ்ட்டுக்கு 500 ரூபாயும் ஜென்ரல் கேட்டகரி வந்து 1000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான இம்பார்ட்டன்ட் டேட், இந்த வேலை வாய்ப்பான அப்டேட்டுக்கான டேட் வந்து கூடி சீக்கிரமே வந்து அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு அப்கமிங் ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான நம்ம அப்டேட்டு இந்த வேலை வாய்ப்பான டேட்டெலாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.